கர்த்தரின் மீது நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மீது அது ஒன்று போதுமே. அறிக்கையிடுவோம், கர்த்தரின் மீது நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மீது அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள கட்டரை கட்டரை.
கையை மார்பில் வைத்துக் கொண்டு உம்மையே
நான் நேசிப்பேன், சொல்லுக உம்மை நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் பின்பற்றுவேன், சொல்லுக நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே தியானிப்பேன், உம்மையே நான் தியானிப்பேன், உம்மையே நான் தியானிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், பின்திரும்பேன் மற்ற காரியங்கள் எல்லாம் ரெண்டாவது, முதலாவது தேவனையும் அவருடைய சமூகத்தையும் நான் நாடுவேன். அல்லேலூயா. தேவனையும் அவருடைய வல்லமையும் நாடுவேன். இவ்வளவு நாள் தேவனுடைய உதவியை நாடினேன், அதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுருந்தேன். செகண்ட் ப்ரியாரிட்டியாக தேவனுடைய வல்லமை உதவிகளை நாடினேன். கடைசியாக தேவனை நாடினேன். ஆனால் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இதை சொல்ல விரும்புகிறவங்க, தீர்மானம் எடுக்க விரும்புகிறவங்க, கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார்னு விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, நான் ஒரு யாக்கோபின் சந்ததியாக இருக்கிறேன், அல்லேலூயா, நான் தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் அவருடைய பரிசுத்தையத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அவரை தியானிப்பதையும் அவரை அறிந்து கொள்வதை நான் நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங் உயர்த்தின உங்களை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அதற்கு அவர் பலன் தருவாராக, அதற்கு அவர் பலன் தருவாராக. அல்லேலூயா. அந்த பொருத்தனை பண்ணினவர்களுக்கு அதற்கேற்ற பலனை தரும்படி. கர்த்தர் பேசுகிற தெய்வம் என்ன? நாம் ஆராதிக்கிற தெய்வம், அவர் நம்மை சுமக்கிற தெய்வம், அவர் நம்மை தப்புவிக்கிற தெய்வம். அப்ப பேசுகிற ஆண்டவருடைய பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வேளையில ரைஸ் அப் பார்ட் 3 என்ற நிலைமையில நான் பேசுகிறேன். 61 நீங்கள் அறிந்த பகுதி தான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை மூடினாலும் நீங்கள் இந்த இருளுள்ள பூமியிலே ஒளி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகம் சாரமற்று போனாலும்
நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருந்தே ஆக வேண்டும். இந்த உலகம் தலையீழாக மாறி போனாலும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தின் சில காரியங்களை பார்க்கும்போது துர்நாற்றம் எடுத்தாலும் நீங்கள் நற்கந்தங்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பல காரியங்களை பார்க்கும்போது துர்ச்செய்திகள் வந்தாலும் நீங்கள் நடமாடும் நிருபமாக, விசுவாசத்தை தூண்டுகிறவர்களாக, அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வழி நடத்துகிறவர்களாக நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். யாரோ ஒரு போதகர் இருக்கட்டும், யாரோ ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்கட்டும் என்று அல்ல, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். 52 ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தூசியை உதறிவிட்டு எழு, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு உன் வல்லமையை தரித்துக்கொள், விருத்த சேதனமில்லாத காரியங்களை விட்டு விலகி உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள், நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இன்று தூசியை போல காணப்படுகிற சில காரியங்களை பார்த்து துவண்டு போனவர்களாக நாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். எபேசியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு மாறுகிறதோ அது நம்மை பாதிக்கும். ஊழியர்களோடு நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, அதில் ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்க முடியும். பரியாசக்காரரோடு நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், கட்டுகள் பலத்து போகும், கட்டுகள் பலத்து போகும். வேதத்தில் இதற்கு இடம் உண்டு. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கலாமா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஆராதனை கூட எப்படி? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஒரு பாடல் இருக்கு, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாட்டை நான் எப்படி பாடுவேன் யாராவது நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சேவையில் மகிழ்வேனே அப்படின்னு தான் பாடணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யும்போது, அது பண உதவியாக இருக்கலாம், ஜப உதவியாக இருக்கலாம், ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதமாக இருக்கலாம், அவங்க அதை பெற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் சாட்டர்டே ரொம்ப வெளியே போக விரும்ப மாட்டேன். மண்டே நிறையா காரியம், ஒரு மேரேஜ் இருக்குது, இன்னும் 2 பேருடைய வீடு டெடிக்கேஷன் இருக்குது, இன்னும் சில காரியங்களும் உண்டு, இன்று மாலையும் உண்டு. ஆனால் நேற்று ஒருத்தர் இன்னைக்கு வந்துருங்க பாஸ்டர் அப்படின்னாரு. சரியான ஒரு நல்ல காரியம் அப்படின்னு போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு பாராட்டின கிருபைகள். யாரோ ஒருவர், ஒரு உண்மையுள்ள யோசேப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிறபடியினால், கர்த்தரை தேடி வந்த ஒருவர் இருக்கிறபடியினால், கர்த்தர் அந்த குடும்பத்தையும் என்ன எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். நமக்கு கேள்விகள் இருக்கிறபடினால, அந்த ஒவ்வொரு இந்த பிரசங்கத்திலையும் சொல்லுங்கள், நமக்கு நிறையா கிரிவன்சஸ் இருக்கும், என்ன அது மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு நம்மேல் கிரிவன்சஸ் இருந்தால் அதையும் நம்ம மாற்ற இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கிரிவன்சஸ் என்ன? சத்ரு எதுவரைக்கும் என்மேல் தன்னை உயர்த்துவான். சங்கீதம் 13:2, எதுவரைக்கும் இதை நீர் பார்த்து கொண்டிருப்பீர். இயேசுடைய சீஷர்களும் இயேசுவும் ஒரு படகிலே பயணம் செய்தார்கள். அதற்கு முன்பு தனியாக அவர்கள் பயணம் செய்து மீன் பிடித்து வியாபாரம் செய்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அழைத்தார் அவர்களை பார்த்து, கவனியுங்கள், மீன் பிடிக்கிற உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஏதோ ஒன்று நீ பிடிப்ப, ஆனால் மீன் பிடிக்கிற உன்னை நான் யாரா மாற்றுவேன்? மனிதர்களை பிடிக்கிறவனா? மீன் பிடிக்கிற பேதர்கிட்ட போய் கேளுங்க, நீ எப்படா மீன் பிடிச்சே? நான் எக்ஸலண்ட்டாக பிடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவான். நான் நல்லா வச்சுருந்தேன், நல்ல படகு வச்சுருந்தேன்னு. ஆனால் மீனை பிடிச்ச உடனே அடுத்த வேலை என்ன? ஒன்று மீன் அதா இறந்துரும், அப்படி இல்லைன்னா இவங்க என்ன செஞ்சுருவாங்க? கொன்றுவாங்க. விரால் மீன் ஒன்று இருக்குது,
என்ன பாவமாக இருக்கும் அந்த மீனை பார்த்தா. அது தண்ணி இல்லாட்டாலும் சாகாது. கவனிச்சிருக்கிறீங்களா யாரும் அந்த மீன் உங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்கும். நீங்கள் அந்த மீன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தலையிலேயே ஒரு அடி அடிப்பான் அந்த மீனை உங்கள் முன்னாடி. அது அப்படியே துடிச்சிட்டு போவோம். பேதுரு செஞ்ச வேலை உயிரோடு இருக்கிற மீனை சாகடிச்சு வியாபாரம் பண்ணான். ஆனால் கர்த்தர் அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சவொன்னே என்ன தெரியுமா கொடுத்தாரு? செத்த மனிதரை உயிரோடு மாற்றுகிற ஒரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. செத்த மனிதர்களை தன்னை போல மாற்றுகிற ஒரு திருச்சபையின் திறவுகோலை கர்த்தர் அவனுடைய கரத்திலே கொடுத்து ஒரே நாளில் யாரும் உருவாக முடியாது. ஒரே ஒரு ஞானஸ்நானத்தினால ஒருத்தர் ஒரே நாளில் மாற முடியாது. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவுடனே அடுத்த நாள் உருமாறிடுவாங்க அப்படின்னு நினச்சா ஏமாந்துருவீங்க. நமக்கு குறை ஆண்டவர் மேலே இருக்கக்கூடாது. முதலாவது அதை அறிந்து கொள்ளுங்கள். படகிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் சீசர்கள் சொல்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? தமிழ் பைபிளில் கவை இல்லையான்னு போட்டிருக்கோம். அது கவலை இல்லையா தான். நாங்கள் மடிந்து போகிறோம்னு. உண்மையாகவே மடிந்து போனால் அதில் யாரெல்லாம் சேர்ந்து மடிந்து போயிருப்பா? இயேசுவும் என்ன செஞ்சிருப்பார்? மடிந்து போயிருப்பார். இயேசு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவர் மடிய முடியாது. கல்லெறிய முயல்வார்கள், அவர் மறைந்து கொள்ளுவார். கல்லெறின்னு போய் சொல்ல மாட்டார். அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் நிறையா பேர் உமக்காய் நான் ரத்தம் சிந்தனும் அப்படின்னு. நீ வியர்வையே சிந்தலையே, முத வியர்வையே சிந்தலையே. ஒரு பிரேயர் வாக் போவோம் அப்படின்னா வர முடியல. நடந்து போவோம்னா காரில் ஏசி இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அந்த காலத்துலலாம் நரிமேடு சர்ச்சில் சர்வீஸ் முடியும், அதுக்கப்புறம் என்ன நேரம் சாப்பிட்டாங்கன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் மதுரை முழுவதும் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போகணும். பாஸ்டருக்கே கார் கிடையாது, பாஸ்டருக்கு சைக்கிள் ஓட்டவும் தெரியாது. மறந்துட்டார் மலேசியா தேசத்தோடைய என்ன. ஆனால் ஊழியத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஏசி கார் இருக்கா? ஏசி கோச் இருக்கா? பாஸ்டர் ஃப்ளைட் ஏதாவது புக் பண்ண முடியுமா? முடியாது. ஃப்ளைட்டு ரன்வேயாக கட்டி வச்சுருக்குறோம் கேட்குறேன். சர்ச்சுக்கே 7 சென்ட் இடம் தான் இருக்குது. போகட்டும், வியர்வையே சிந்தலை. நீ எப்படி ரத்தம் சிந்துவாய்? உன் ரத்தத்தினால் என்ன லாபம்? ஆனால் வியர்வை சிந்த பழகிக்கொள், கண்ணீர் சிந்த பழகிக்கொள். எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள்? மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிகளுடைய இருதயம் பற்றி எரிகிறதா? பிரைம் மினிஸ்டருடைய உள்ளத்தில் ஒரு வேகம் காணப்படுகிறதா? அந்த இடத்துல காணப்படுகிற ஒரு சீஃப் மினிஸ்டர் உள்ளத்தில் என் ஜனங்கள் என்ற வேகம் வேதனை காணப்படுகிறதா? இயேசு இருந்த படகிலே சீசர்கள் இயேசுவை பார்த்து தெரியாமல் கேள்வி கேட்டு விட்டார்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அதே கேள்வியை வேறு விதமாக கேட்ட சிலர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். போதும் என் பரிசுத்த ஓட்டம், போதும் என் ஊழியம் என்று சொன்னவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை விட்டு எழும்பு, இருளை விட்டு நீ எழும்பு, எந்த மட்டும் நீ இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. சீர்கட்டு போன சியோனே, எம்மட்டும் விலகி திரிவாய்? நீ சியோன் தான், நீ சியோனின் குமாரத்தி தான், ஆனால் எம்மட்டும் நீ விலகி திரிவாய்? கர்த்தருடைய குறைகள் நம்மேல், குறையுள்ள பார்வை நம்மேல் விழாதிருப்பதாக. அவர் லார்ட் வாண்ட்ஸ் டு ரைஸ் யூ ஃப்ரம் யூ ஃப்ரம் யுவர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க முடியும்? பகைவர்கள் தலை மயிரிலும் அதிகமாக பெருகிவிட்டார்களா? தாவிதே, கர்த்தர் உன்னை பாதுகாப்பா? உனக்கும் மரணத்திற்கு 1 அடி தூரம் தான் உண்டா? தாவிதா இருந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பா? யேசபேல் உன்னை கொல்ல வழி தேடுகிறாளா? எலியாவா இருந்தால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார்? பல ராஜாக்கள் உனக்கு விரோதமாக வருகிறார்களா? துதியை வைத்துக் கொள்ளுகிற ஒரு யோசபாத்தா இருந்தால், ஒரு பெராக்காவை நீ கட்டளையிட்டால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பா? தண்ணீரற்ற ஒரு லேகி என்ற பள்ளத்தாக்கு உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கர்த்தாவே, நான் உம்முடைய ஜனங்களுக்காக நின்றேன் என்று நீ சொல்லும் போது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். வறண்ட நிலத்திலே அவர் தண்ணீரை வரச் செய்வார். ஹல்லேலூயா. கற்பாறையை அவர் நீரூற்றாக மாற்றுவார். கற்பாறையிலே நீரூற்று எளிது, ஆனால் கற்பாறையையே நீரூற்றாக மாற்றுவது கடினம், முடியாத காரியம். ஆனால் கர்த்தர் அதை செய்ய உண்மையும்
வல்லமையும் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீதிமான் ஏழு தரம், அது ஒன்று பாவத்தை குறிக்கிறது. பாவத்திலே விழுந்து போன ஒரு நபராய் இந்த இடத்துல என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் துவண்டு போய் விடாதே, இதிலே இருந்து எழ எனக்கு நீர் பலன் தாரும் என்று கேளுங்கள். கடனிலே விழுந்து போன நபராய் இருக்கலாம், கதவை யாரோ ஒருவர் தட்டினால் ஒரு பயம் உள்ள ஒரு சூழ்நிலையிலே நீ வந்திருக்கலாம். அதிலே இருந்தும் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். அதிலே இருந்தும் கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். நம்முடைய சேர்ச்சில் உள்ளவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொந்த வீடு தரும்போது நான் இந்தியெல்லாம் அப்படி ஜோம் பண்ணுவேன், எப்படி தெரியுமா? வாடகை வீட்டில் இருக்காங்களே, ஒரு லீஸ் வீடாவது வேணும் ஆண்டவரே அப்படின்னு. லீஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். இப்போ என் ஜபத்தில் ஒரு குறையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாருக்குமே சொந்த வீடு வேணும்னு தான் ஜெபிக்க போகிறேன். அது எப்படி ஆகும் அது எனக்கு தெரியாது. நான் ஐ எம் நாட் யுவர் ப்ரொவைடர், என்ன நான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ரிசோர்ஸ் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் வாயில் இருந்து வரும். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். ஒரு சொந்த வீடு தான் பெருசு அப்படி இல்லை, இந்த உலகத்தில் வாழ நமக்கு குடியிருக்கிற எல்லையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு குடியிருப்பு என்ன, திக்கற்ற விதவையை அவர் ஆதரிக்கிறவர். அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னே போடலை பைபிளில், எந்த விதவையையும் அவர் ஆதரிக்கிறவர். அவர்களுக்காக அவர் வழக்காடுவார். சில ரொம்ப ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிடுவாங்க சில ஆம்பளைகள், என்ன அந்த வீரத்தை வந்து ஆம்பளைகிட்ட போய் காமிக்கணும், என்ன ஒரு திக்கற்ற வேண்ட காமிக்கக்கூடாது, ஒரு விதவைகிட்ட காமிக்கக்கூடாது. கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்கி விடுவார். என்றைக்குமே பணக்கார ஆள்கிட்ட மோதும்போது சிலர் பயப்படுவாங்க, போஸ்டில் இருக்கிற ஆள்கள்கிட்ட மோதும்போது சிலர் பயப்படுவாங்க. என் மனைவிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் சாதாரணமாக மோத மாட்டேன், ஆனால் இதை செஞ்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ஏழை ஒரு திக்கற்றவர்கள் அவங்க விஷயத்தில் ஒரு தவறே நடந்திருந்தால் கூட அதை குத்தி காமிக்க விரும்ப மாட்டேன். ஒரு விபத்து அதான் நடந்துருச்சுல, இனி நீ தான் காரணம், அது சொல்ல அவசியம் இல்லை. அதுலேருந்து தூக்கி எடுக்க என்ன வேண்டுமோ அதுதான். எல்லா மார்க்கமும் பாவம் செய்யாதே என்று தான் போதிக்கிறது. இந்து மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், புத்த மார்க்கம், பாரசீக மார்க்கம், ஜைன மார்க்கம், சமண மார்க்கம், ஆனால் பாவத்திலிருந்து மனிதனை தூக்கி எடுத்த ஒரே மார்க்கம் இயேசுவின் மார்க்கம். ஹல்லேலூயா! கல்வாரி சிலுவையின் மார்க்கம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்டு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினவர், தன் சரீரமாகிய திரைச்சீலையை கிழிக்க ஒப்பு கொடுத்தவர் இயேசு ஒருவரே. அவர் ஒருவரால் மீட்பு உண்டு, அவருடைய இரத்தத்தால் ஆசீர்வாதம் உண்டு. நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் உடைய வாழ்க்கையிலே ஏழு விதமான வீழ்ச்சிகளும் காணப்படலாம், ஆனால் அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியும். அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஒருவர் தன்னுடைய தாயை கொன்று விட்டார். நடந்த சரீரம் சரித்திரம் ஸ்காட்லாண்ட் என்று நான் நினைக்கிறேன், ஸ்காட்லாண்டோ அயர்லாண்டோ அவர் ஜெயிலில் போய் வச்சிருக்காங்க 14 ஆண்டுகள் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் அவரை தொட்டிருக்கிறார், கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். அவர் பேரு நெல்சன், முதலையும் நெல்சன் தான். அவர் நெல்சனாக இருந்தனால, கிறிஸ்தவனாக இருந்தனால கொலகாரன் இல்லாமல் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்தவருக்குள் இல்லை, சத்தியம் அவருக்குள் இல்லை, வீழ்ந்து போனவராக இருந்தார். அந்த சிறைச்சாலையிலே வந்து அவரை ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு, உனக்கும் மீட்பு உண்டு, நீ செய்தது குற்றம், உன் தாயை கொன்றது ஒரு கொலை, நீ ஒரு கொலை பாதக, நீ ஒரு துரோகி, ஆனாலும் கர்த்தர் உன்னை மீட்க முடியும் என்று சொல்லி நடந்தது என்ன தெரியுமா? அவர் மீட்படைந்தார், மன்னிப்பை பெற்றார். உன்னாலே உன்னை மன்னிக்க முடியாம நீ இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்க முடியும். அவருக்கு பயப்படும் படிக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, திரளான மன்னிப்புகள் அவரிடத்துல என்ன செய்து உண்டுன்னு. அந்த நெல்சன் அதன் பின்பு வேதாகம கலாசாலைக்கு சென்றார், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பிரஸ்பிடேரியன் சர்ச்சில் அவர் ஒரு வல்லமையுள்ள போதகராக அவர் மாறினார். பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு, வியாதியிலும் மீட்பு உண்டு. இதை குறித்து கொள்ளுங்கள். இந்த வியாதியிலேயே நான் முடிஞ்சு போயிடுவேனா? இல்லை, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த நஷ்டத்திலேயே ஏ சிலரை வீக்காக இருந்தாலும் ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா? ஒரு வார்த்தை அவர்களை தட்டி எழுப்பிவிடும், ஒரு வார்த்தை அவர்களை பலப்படுத்தி விடும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சிலரை சிலர் கொண்டு போவாங்க, நான் பார்த்து சொல்லுவேன், முடிஞ்சா
டாக்டரை வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு பயங்கர பலவீனம், போன் சைடு. ஒவ்வொரு தேரமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு போகும்போது வாகனம் இருக்கவங்ககிட்ட கொண்டு போகும்போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் சொன்னேன், அவங்களையே வந்து பார்க்க சொல்லிருங்களேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, அவங்க இங்கே வந்தால் 3 times சார்ஜ் பண்ணுவாங்க, அதனால் நாங்களே கொண்டு போகிறோம். என்ன, அவங்க உயிர் உள்ளவர்கள் தான், ஆனால் அதை எடுத்து காலை மடித்து வச்சு, கழுத்தை மடித்து வச்சு, தலாணியை வச்சு கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதை காட்டிலும் நல்ல ஆட்களை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முடியலையே. நம்மனால் ஒரு சின்ன ஃபீவர் இருந்தால் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முடியலையே, ஒரு சின்ன பலவீனம் இருந்தால் கொண்டு வர முடியலையே. குழந்தை வேணும் வேணும்னு கெஞ்சுறாங்க, ஆனால் குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டே எங்கே அப்படின்னு கேட்டால் பார்க்க முடியலை. எல்இடி லைட் முன்னாடி இருந்து ஊழியம் செய்ய ஆசை இருக்குது. ஞாயிறு கால ஆராதனையில் ஒரு பிரசங்கத்தை கேட்க அவங்களுக்கு நேரமும் இல்லை, மனமும் இல்லை. இந்திய அளவில் உள்ள ஒரு தலைவர்கிட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்டேன், இயேசு வேணுமா பணம் வேணுமா டிசைட் பண்ணுங்கன்னு. பதிலே அவர்னால் சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாக பணங்கள் வருகிறது, அவரை எப்படி தூக்க அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. நான் சொன்னேன், பணம் வேணுமா இயேசு வேணுமா, அதுக்கு மேலே நான் பேசலை. நான் எந்த பவர்லையும் இல்லை, எந்த அதிகாரத்துலேயும் எந்த காரியத்திலையும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை அவருடைய நித்திரையை கலைக்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் நியாயத்தை செய்வார், ஏழையின் கூக்குரலை கேட்கிறவர் உண்டு, ஞானத்தினால் ஒரு பட்டணத்தை தப்புவித்தவன் உண்டு என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். மனிதர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ உன் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறாய், உன் குடும்பம் உன்னை அறிந்து கொள்ளவில்லை. உன் குடும்பத்திற்காக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், உன் குடும்பம் உன்னை அறிந்து கொள்ளவில்லை. உடைய ஜபத்தினால் உன் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோ ஜபிக்க தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. நாள் ஒன்று வரும், எது தேவன், ஜபத்தின் நன்மை என்ன, தியானத்தின் நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். கால தாமதம் ஆவதற்கு முன்பு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையிலேயே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, ஆனால் இமைப்பொழுது தன் முகத்தை மறைத்துக் கொண்ட தேவன் நம்முடைய தேவன். விலகி போகிறவர் அல்ல, ஆனால் விலகி போகிறவர் போல காணப்படுகிறவர் நம்முடைய தேவன். உன் வீட்டில் வசிக்க, உன்னோடு வாழ அவர் விரும்புகிறார். மீகாயேல் 7:8 சொல்லும், என் சத்ருவே சந்தோஷப்படாதே. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். உடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல என்ன வீழ்ச்சியோ இன்னைக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத. என் பலவீனமே நீ என்னை ஆட்கொன்றுவேன் நீ நினைக்காத, நான் அந்த பலவீனத்தில் இருந்து நான் மீளுவேன். கோக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இயேசுவை அறியாதவங்க கூட கொக்கோ கோலானா என்ன செய்யும் தெரியும். அந்த கொக்கோ கோலா கம்பெனி நிறுவனத்தின் காரியத்தை சொன்னால் என் பிரசங்கத்தில் பாதி டைம் போயிடும், ஆனாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கோக் கம்பெனியை உருவாக்கினவர் ஒரு குடிகார, நல்லா குடிப்பார், குடிச்சிட்டு வந்து ஒய்ஃபை அடிக்க மாட்டார். நம்ம அவர் மதுரையில் உள்ள குடிகாரர் அல்ல, அவர் நியூயார்க் குடிகாரர். ஒவ்வொரு ஊர் குடிகாரங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த குடிகாரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒன்று மட்டும் நல்லா செஞ்சுருக்கிறாரு, வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே வித்துட்டார். என்ன செஞ்சிட்டாரு, டோட்டலாக வித்துட்டார். கோக் கம்பெனி, கோகோ கோலா கம்பெனி உரிமையாளரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவரை பற்றி நீங்கள் இதில் புரிந்து கொள்ள முடியும். ஒய்ஃப் ஜபம் பண்ணுறாங்க, ஒய்ஃப் நல்ல விசுவாசி, இவங்க நல்லா ஜபம் பண்ண பண்ண அவர் பெக்கு கூடிக்கிட்டே போகுது. முதல் 50 மில்லி, பிறகு 125 மில்லியா, 165 மில்லின்னு நினைக்கிறேன். பிறகு அப்படி கூடிக்கிட்டே போகுது. ஒரு நாள் விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடனே இந்த அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, இன்றைக்கி நான் தண்ணி அடிக்கணும். அந்த அம்மா கிறிஸ்டியன் அம்மா. நம்ம அம்மானா அம்மி கல்லை எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், தலையில் ஒரே போடு போட்டு கோர்ட்டில் போய் நான் தான் அடித்தேன்னு உண்மையாக சாட்சி சொல்லியிருக்கோம். ஏன்னா பைபிளை சுமந்த அம்மா பார்த்தீங்களா, பொய் சொல்ல வராது. நான் தான் சார் அடிச்சு கொண்டேன், என்னனாலும் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. உடனே சொல்லியிருக்கு, இன்றைக்கி நான் ஒரு உங்களுக்கு ஜூஸ் ஒன்று செஞ்சு தரேன், அதை குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கோங்கன்னு. உடனே அது ஜூஸ் செஞ்சு கொடுத்துருக்கு, அவர் குடிச்சிட்டு படுத்துட்டாரு. அதில் போதை வரலை, ஆனால் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் திருப்தியாக என்ன செஞ்சிட்டார், படுத்துட்டாரு. அடுத்த நாள் விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, விற்றா ஒய்ஃபையும் இல்லட்டா விரதம் வைக்கணும், இவர் எவ்வளோ வாங்க மாட்டாங்க. இந்த இப்படி கேஸுகள்லாம் என்ன, எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வன் சொன்னாங்க, இவங்கெல்லாம் இருக்கிற காட்டிலும் போய் சேர்றது நல்லது அப்படின்னு. சொந்த மகனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவருடைய மகனை நான் பார்த்துருக்குறேன்,
ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் வச்சு இவன் பயங்கரமாக தண்ணி அடித்து தகராறு பண்ணுறான்னு சொன்னோன்னா அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்த அம்மா சொன்னேன், இப்படியாம்மா நாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம் நாங்கள். அப்புறம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் எப்படியோ பார்க்க அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவரும் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, அவரும் சில உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது இல்லை, புல்பீட்டிலேருந்து ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால். இயேசுவும் ஆண்டவர், இயேசு தான் ஆண்டவர்ன்ற இடத்துக்கு வரல. ஆனால் நீங்கள் திருச்சபை முழுசும் ஜெபம் பண்ணிட்டா அவங்க எப்படி வந்துடுவாங்க, இயேசுவே ஆண்டவர்ன்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ அந்த அம்மா ஜூஸை போட்டு கொடுத்துருக்கு, அடுத்த நாள் இவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரில. உடனே சொல்லியிருக்காரு, அந்த ஜூஸை போட்டு கொடு, நான் வீட்டு முன்னாடி இருந்து என்ன செய்கிறேன், விற்கிறேன், வாங்குறவங்க வாங்கட்டும். அவர் என்ன நினச்சிருப்பார்னா, அதில் கொஞ்சம் லாபம் வந்தால் திரும்ப டாஸ்மாக்கு போயிடலாம். என்ன உடனே இவர் அதை விற்றுருக்கிறாரு, அமோக சேல்ஸ், நல்ல வியாபாரம். என்ன உடனே அவங்க திரும்ப திரும்ப என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் தான் கோக் கம்பெனி வந்திருக்கு. முதல் வந்து அது ரியல் ஃப்ரூட்லேருந்து தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஏசுன்னு தெரியாத இடங்கள் இருக்குது, கோக்னா தெரியாத இடம் இல்லை. இந்தியாவிற்கு கோக் வந்துச்சு, அதில் விற்ற லாபங்கள் இருக்குது பார்த்தீங்களா, விற்ற லாபத்தை ஃபுல்லாக இந்தியாவில் உள்ள ஆர்ஃபன்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ரெக்கார்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்தியாவில் உள்ள மதர் தெரசாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க ஆர்ஃபன்ஸை கவனிக்க. அதை ஒரு மா பாவி ஒருத்தன் பார்த்துட்டான், டேய் கோக்ல வர்ற லாபம் ஃபுல்லாக இந்த அநாத பிள்ளைகளுக்கு வருது, இந்தியா விட்டு தாண்டலை அந்த பணம். அந்த கம்பெனியை எதிர்த்தாங்க, போராடினாங்க, மூடுனாங்க. அதை மூடினவர் ஒரு நாள் கண்ணையும் மூடினார். இன்றைக்கி அவரை நீங்கள் வாங்க முடியாது, ஆனால் கோக் இன்றைக்கி என்ன செய்யலாம், வாங்கலாம். நான் கோக் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் காசுலாம் வாங்கிட்டு வரல, நல்லா கவனிச்சுக்கோங்க. குடிகாரன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டான். நீதிமான் எழுதற விழுந்தாலும் என்ன செய்ய முடியும், எழுந்திருக்க முடியும். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்க முடியும். அதனால் நீங்கள் தூங்குகிற நீங்கள் மரித்தோரை விட்டு எழ வேண்டும். இதில் சில காரியங்களை நான் சொன்னேன், அதை திரும்ப பேசினால் லேட் ஆயிரும். லூக்கா 15 அதிகாரத்தில் கிட்டகுமாரன் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன் என்று அவன் என்ன செஞ்சான், தீர்மானம் எடுத்தான். நீங்கள் எழுந்தால் உங்கள் தகப்பனிடத்தில் தான் நீங்கள் போய் ஆக வேண்டும். அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என்ன எடுத்திருக்கிறோம், நாளையிலிருந்து ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆண்டவரை பற்றி என்ன செய்வோம், தியானிப்போம். பைபிள் வாசிக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட்டே வேண்டாம் அப்படின்னா என்கிட்டவங்க அழகழகு டைரி அழகழகு பேடு உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தர்றேன். என்ன அதில் எழுதுங்க, சங்கீதத்தை வாசிக்க தோங்கினா எங்கே உட்காரக்கூடாது, எங்கே நிற்கக்கூடாது, எவையெல்லாம் உட்கார்ந்தான், எவையெல்லாம் நின்னா, அப்படி அதை எழுதணும். என் பழைய பைபிள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்சோன் எங்கே உட்கார்ந்தான் இருக்கு, சிம்சோன் யார் மடியில் படுத்தான் இருக்கு, தாவீது உப்பரிக்கல என்ன செஞ்சான் இருக்கு. அப்போ நீ இதெல்லாம் செய்யாத என்ன அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீதிமானாய் மாறணும் அப்படி பேசுகிற காரியத்தை நீங்கள் எழுதுங்க, நீங்களே மாறுவீங்க. அதே போல் நீண்ட நாள் ஜப குறிப்புகளை நீங்கள் எழுதி ஜபிக்க வேண்டும். காற்றிலே சிலபம் பண்ணுகிறவர்களைப் போல இருக்கிறீங்க சிலர், மாறணும். சில காரியங்களுக்காக கர்த்தருடைய சித்தத்தை சரியாக அறிந்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்லியிருக்கிறேன், திருமணம், வேலை வாய்ப்பு, எஜுகேஷன், குடியிருக்கிற எல்லை, ஆராதிக்கிற திருச்சபை, எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஆராதிக்க முடியாது. கவனிச்சிருக்கிறீங்களா, எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லையும் மாஸ்டர் இல்லை. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஃபீல்டு வச்சிருப்பாரு. எல்லாரும் கம்ப்யூட்டரில் போராட்டம், எல்லாரும் கம்ப்யூட்டருக்குள்ளே விழுவாங்க. ஆனாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எதுக்கு இருக்கு, ஐஏஎஸ் அகாடமி எதுக்கு இருக்கு? இந்த சர்ச்சில் இருந்து நீங்கள் என்ன படித்தாலும் ஃபீஸ் நான் கட்ட மாட்டேன். ஆனால் ஐஏஎஸ் படித்தீங்கன்னா நானே ஃபீஸ் கட்டுவேன். எழுதி வச்சுக்கோங்க, என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு அனுப்புகிறேன், கர்த்தரும் எனக்கு ஒரு இன்டியூஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன். பாஸ்டர் அப்படிலாம் இல்லை, நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் தான் படிக்க வைக்கிறோம், அப்போ நீ தான் எனக்கு காணிக்க கொடுக்கணும், உங்கள்கிட்ட இருந்தால் காணிக்க ஆகுவேன், அதனால தானே பாஸ்டர் தர்றதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழுந்து உங்கள் தகப்பனிடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், போக வேண்டும். கிட்டகுமாரன் மேலே ஏகப்பட்ட சார்ஜ் ஷீட் போட்டிருக்கலாம், ஆனால் அவன் எழுந்து தன் தகப்பனிடத்தில் போனான். நீங்கள் உங்கள் தகப்பனிடத்தில் வரும்படி
கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார். அடுத்து உங்கள் தூசியை விட்டு எழுந்திரு. தூசி இல்லாமல் வாழ முடியாது. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க மதுரையில் எங்க வீடு கட்டினாலும் என் வீட்டுக்குள்ள தூசி வரலன்னு சொன்னா சொல்லுங்க, உங்க வீட ஒரு 2 கோடி கொடுத்து வாங்கிடலாம், ஆலயம் கட்டிடலாம். அந்த இடத்துல தூசி இல்லாத இடமே இருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் தூசி, கவலை ஒரு தூசி. ஒரு அம்மாவுக்கு கவலை வந்துச்சான். என்ன கவலை? ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு அந்த பாஸ்ட் கூப்பிட்டுருக்குறாரு, என்னம்மா நடந்த சம்பவம் கோடம்பாக்கத்தில், ஏம்மா அப்படி உட்காந்து அழுகிற? அவர் இருந்த வரைக்கும் அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னேன், இப்போ தான் போய் சேர்ந்துட்டார்லன்னு. இனிமேல் யாரையா என்னை அடிப்பா? சார்ஸ் ஆர் ஒன் பாஸ்ட், இனிமேல் யாரையா என்னை அடிப்பா, யாரையா என்னை திட்டுவா? கவலையை பாருங்க மனுஷனுக்கு. நிறையா பேருக்கு நாளைய தினத்தை குறித்த கவலை. உங்கள் தூசியை உதறிவிட்டு, இந்த தூசியில் கவலை ஒன்று இன்னைக்கு இருக்குது, அதை தூக்கி எரிஞ்சிருங்க. கவலைப்படுறதுனால நம்முடைய சரத்தில் ஒரு மூலத்தையும் என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. நீங்கள் நல்லா கவலைப்பட்டு பாருங்கள், ஒரே ஒரு லாபம் இருக்குது. யாராச்சும் 120 கிலோக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவலைப்பட்டுருங்க. சீக்கிரம் கலர்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு போகாமையே நீங்கள் 80 கிலோ ஆயிடுவீங்க. போன வாரம் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னேன், உன வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரே வழி பொறாமை பண்ணணும். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கும் பொறாமைக்கும் சந்தேகம் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை, அப்போ எப்படி வெயிட்டை குறைக்க? என்ன ஆமாம், பொறாமையும் வென்றால் எலும்புருக்கி அப்படின்னு இருக்கு. பொறாமையும் வென்றால் எலும்புருக்கி. இன்றைக்கி நிறையா பேருக்கு ஒரு தூசி பொறாமை. பொறாமை இன்னைக்கு யார் மேலே படுவீங்க? நான் அது நல்லா தெரியும், 10 வீடு தாண்டி இருக்கவங்க மேலே பொறாமையே வராது. என்ன யார் மேலே பொறாமை வரும்னா, அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி, சர்ச்சில் சேரில் வலது பக்கம் இடது பக்கம் உட்கார்ந்துருக்கிற ஆள், இல்லைனா பாஸ்டரோட பழகிற ஆள், இல்லைனா பாஸ்டரு, இல்லைனா உங்களுக்கு அப்புறம் சபைக்குள்ளே வந்த விசுவாசி. நேற்று தான் வந்தாங்க, இன்னைக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு பைபிளே அப்படி தான் இருக்கு சார். முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும். சர்ச்சுக்கு நிறையா பேர் லேட்டாக வர்றதுனால என் ஜெபம் அப்படி இருமா இருக்கு, புதிதாக ஆட்களை கொண்டு வரும் அப்படி தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஜெபிக்கல, இந்த வார்த்தையில் கவனிச்சுக்கோங்க. புதுசாக ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஊழியம் செய்ய ஆட்கள் வேண்டும், ஆண்கள் ஐக்கியத்தை எடுத்து நடத்த ஆட்கள் வேண்டும், வாலிபர் குடுகையை நடத்த ஆட்கள் வேண்டும், சிறுவரை ஆண்டவருக்குள் நடத்த ஆட்கள் வேண்டும், தேசத்தின் ஜனங்களை சந்திக்க ஆட்கள் வேண்டும், நற்செய்தி அறிவிக்க ஆட்கள் வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தூசிகள், கவலை காணப்படுகிறது, பொறாமை காணப்படுது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மாற வேண்டும், மாற வேண்டும். இதை நான் பேசிட்டேன். அதில் 3வது காரியத்தை யோசுவா இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேசம் அவர்கள் வசமாய் ஆயிற்று, ஆனால் எம்மட்டும் சுதந்திரிக்க அசதியாயிருப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு போகிற நபர்களுடைய சில வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே வாக்கு தத்தங்கள் பிரசங்கிக்கப்படும் போது அதை அவர்களுக்குரியதாக ஆக்கி ஜெபிப்பார்கள். அது சரியே. அந்த வாக்கு தத்தத்தை இப்போ கடந்த வாரம் நமக்கு சைனி பிரசங்கம் பண்ணா, அதை வச்சு என்ன நம்ம ஜெபம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? என் கிரியைகள் மூலம் உம்முடைய நாமம் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் சொன்னார், உன் நற்கிரியைகளினாலே என் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்ததுல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படும் போது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கவே இல்லை. அன்னைக்கு பேசும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, உன்னுடைய சத்துருக்கள் பலர் சிதறடிக்கப்படும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த தேசத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் ஊலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். நேற்று இரவு இந்த தேசத்திலே உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பம் பிரிவதற்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியருடைய நஷ்டத்திற்காக யாகம் நடந்திருக்கிறது. எத்தனை பேர் ஜபித்தீர்கள்? எத்தனை பேர் திறப்பில் இருந்தீர்கள்? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீர்கள்? ஏன் இன்று காரணம் இல்லாத காயங்கள் குடும்பத்தில்? எல்லாரும் டாஸ்மாக்கா போயிட்டு வர்றீங்க? இல்லை, காரணம் இல்லாத காயங்களுக்கு காரணம் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு. யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்திலே திறப்பை உண்டு பண்ணி விட்டார்கள். அந்த திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும். அதிகாலை ஜபத்தினால் அடைக்கப்படும், செவ்வாய்க்கிழமை ஜபத்தினால் அடைக்கப்படும், வெள்ளிக்கிழமை கான்ஃபரன்ஸ் ப்ரேயரினால் அடைக்கப்படும், சாட்டர்டே லேடிஸ் ப்ரேயர் ஜபத்தினால் அடைக்கப்படும், விழித்திருந்து ஜபிக்கிற சில முதியோருடைய ஜபத்தினால் அடைக்கப்படும். அவைகள் அடைக்கப்படும் போது சத்துரு உட்புகுதலும்
வீதியிலே கூக்குரலும் உண்டாகாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை முன்குறித்தவர் ஆண்டவர். உங்களுக்கென்று சில ஆசீர்வாதங்களை முன்குறித்தவராயிருக்கிறார். போதகருக்கு உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வருவதாக, அதற்கு மேலும் உங்களுக்கு வருவதாக, உங்களை நடத்தினவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதாக, அதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு வருவதாக, இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதாக. இயேசுவின் நிழல் பட்டு யாரும் சுகமாகவில்லை, ஆனால் பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரே ஒருத்திதான் சுகமானால், ஆனால் அழுக்கு படிந்த வியர்வை உள்ள அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால் கச்சையினாலே சுகமடைந்தார்கள். இன்று எத்தனை பேர் உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய கண்ணீரினால், உங்களுடைய தியாகத்தினால், உங்களுடைய பணத்தினால், உங்களுடைய வரங்களினால், உங்களுடைய தாளந்துகளினால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளினால் அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். சிலர் என்ன செய்வீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க ஜபத்தினால எத்தனையோ பேர் சோகமாயிருப்பாங்க. உங்க ஜபத்தினால எத்தனையோ பேர் சோகமாயிருப்பாங்க. நேற்று மாலை இந்த ஒரு அந்த கிரவுண்ட் பிரேக்கிங்கில் அந்த ஒரு அந்த வீடு கட்டுகிற அந்த இடத்துல போய் ஜெபித்துட்டு வந்தேன். வேற வர்ற வழியில் ஒரு இடத்த பார்க்கணுன்ட்டு வந்தேன். அந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு பேர் நின்று கொண்டு இருந்தார்கள். இரண்டு பேரும் இந்துக்கள். இரண்டு பேரும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ். அவங்க நல்ல வசதி உள்ளவர்கள். நிறைய காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. என்ன, அவங்க நான் போய் இறங்கின தோரணையை பார்த்தா இவர் ஒரு நாலு பிளாட் வாங்கி போடுவாருன்ற அளவில் என்னையை பார்த்துருவாங்க. என்ன, நான் ஒன்றே சொன்னேன், எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. நான் அதை ஒரு காரியத்திற்காக நான் பார்த்து வந்தேன். என்ன, அந்த ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அந்த இடத்துக்கு பாதை சரியில்லை, என்ன அதை சொல்லிட்டு அது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பாடு பிரயாசம் பட்டிருக்கீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னேன். ரெண்டு பேருடைய கண்களும் கலங்கி விட்டு நான் அதை கவனித்தேன். ரெண்டு பேருடைய கண்களும் அப்படியே கலங்கிருச்சு. உடனே ரெண்டு பேர்ட்டையும் கையை கொடுத்து நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். என்ன, உங்களுடைய ஒரு வார்த்தை சிலரை பலப்படுத்தி இருக்கும். உன்னுடைய ஒரு ஜபம் சிலருக்கு சுகத்தை கொடுத்துருக்கும். உன்னுடைய ஒரு தியாகமான காணிக்கை ஒரு வட இந்தியாவிலே பிரயோஜனப்பட்டிருக்கும். நான் ஒன்றுமே செய்யலைன்னு யாருமே தயவுசெய்து எண்ணி விடாதிருங்கள். நீங்கள் எதையோ செய்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் எதுவும் செய்யாத ஒரு நபருடைய லிஸ்டில் நீங்கள் போயிடாதீங்க. இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. அடுத்து உங்களால் இயன்றதை எல்லாம் என்ன செய்யணும், இவள் தன்னால் இயன்றதை எல்லாம் செய்தாள். நான் எளியா மாதிரி இல்லை, மொதல் அடைய கொண்டு வா அப்படின்னு கேட்கல. ஆனால் மொதல் எதை தேவனுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படின்னு நான் சொல்றது என் கடமை. ஒரு குடும்பம் அங்கே வந்துச்சு, புதிதாக திருமணமானவங்க, 1200 டைத் அதில் வச்சுருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு அடுத்த ரொம்ப நாள் போகாதனால ஹவுஸ் விசிட் போனேன். என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த டைத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவோம்ப்பா, புதுசாக கல்யாணம் இருக்காங்க, வாடகை கொடுக்கணும். என் ஒய்ஃப் சொன்னால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்ல அப்படின்னு. அதனால் அந்த கொண்டு போன கவரை அப்படியே நான் உள்ளே வச்சுட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அவங்கள ஆசீர்வதித்து அவங்க இருந்த வீடை ஒத்திக்கு வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஆப்பு ஆண்டவர் வச்சார், ஒரு ஆசீர்வாதமும் வச்சார். ஜபம் எதையாவது செய்யும், ஜபம் ஆப்பு வைக்கும், ஜபம் ஆசீர்வாதம் கொடுக்கும், ஜபம் கண்ணிய என்ன செஞ்சிடும், திருப்புண்டு போக பண்ணும். சில குடும்பங்களுக்கு விரோதமாக சில கண்ணி இருக்கும், சில ஏவுதல் இருக்கும். என்ன, ஊழியர் வந்து ஜெபித்தால் கர்த்தர் அதில் ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் சும்மா வந்து உங்கள் வீட்டில் டீ குடிக்கிறாள், ஹவுஸ் விசிட்டிங் அடிக்கடி வரமாட்டேன், கூப்பிட்டா வராத ஆளும் இல்லை. என்ன, ஆனால் போகும்போது ஜெபிச்சுட்டு போவேன், நான் போகிறேன் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நான் போய் ஜெபித்து. அதனால் யாரும் என்னைய கூப்பிடாமல் விட்டுறாதீங்க உங்கள் வீட்டுக்கு. ஒன்று ரெண்டு வீட்டில் நியாய தீர்ப்பே வந்திருக்கு, அதை நான் கவனிச்சிருக்கிறேன். என்ன, நான் அதை சொல்லும்போதே ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்னை கவனிச்சிட்டாங்க. அதனால் நான் என் முகத்தை வானத்தை நோக்கி தான் நான் பேசணும். என்ன அப்படின்னா, தேவன் உங்கள் குடும்பங்களில் ஈடுபடுவாராக. உங்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்களை, அவர் முன்குறித்த ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக, உங்களை எழும்பச் செய்வாராக. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த குஷ்டரோகிகள் சொன்னாங்க, நான் இப்படியே இந்த இருக்கிற லாபத்தை நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லதல்ல, நாம் எழும்பி என்ன இதை உள்ளே போய் என்ன செய்வோம், அறிவிப்போம். முதல் எழும்பி சீரியருடைய பாளையத்துக்குள்ளே போனாங்க, ரெண்டாவது எழும்பி அவங்க இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக மாறினாங்க. அவன் சாக்கு பக்கு சொல்லுனா, நான் ஒரு குஷ்டரோகி,
அப்படின்னு சொல்லி அவன் தன்னை மறைச்சிருக்கலாம். அடுத்து இன்னொரு சாக்குப்போக்கு சொல்லலன்னா, அந்த குஷ்ட்ரோகி அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊரை ஒட்டி நடந்து ஒரு உதவிக்கு வரணும்னா அந்த கால வழக்கப்படி நான் தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணுமா. இப்போ நான் குருடே அப்படின்னு சொல்கிறது கூட கொஞ்சம், ஆனால் நான் ஒரு தீட்டுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கஷ்டமான காரியம். ஆனால் அப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடு இருக்கிற நிலைமையில் உள்ளவன் எழுந்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக மாறினான். வானத்தின் மதகு திறந்தாலும் இந்த அற்புதம் நடக்காதுன்ற அற்புதத்தை செய்ய அந்த நான்கு குஷ்டரோகிகள் காரணமாக இருந்தார்கள். அந்த நான்கு பேர் எழுந்தது ஒரு காரணமாக இருந்தது. இன்று நீங்கள் எழும்புங்கள். அடுத்து இன்னைக்கு தான் மூணாவது பாட்டு, அந்த வார்த்தைக்கு வர்றேன். என்ன ஆதியாகமம் 35 இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35 முதலாவது வசனம், மூன்றாவது வசனம், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து பெத்தேலுக்கு போடா. ஏல் அப்படின்னா தேவன் என்று அர்த்தம். ஏல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்று அர்த்தம். பெத்தேல் அப்படின்னா அது தேவனுடைய, பெத் அப்படின்னா வீடு, பெத் அப்படின்னா பெத் லஹேம் அப்பத்தின் வீடு, பெத் லஹேம் அப்பத்தின் வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் இந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு. அது எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே உன் தகப்பன் வீடு, உன் தகப்பன் வீடு. என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டாயிருச்சு, ரெண்டு பரிவாரம் அவனுக்கு வந்துருச்சு, 12 பிள்ளைகள் வந்துட்டாங்க, தினாள் வேற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து என்ன செய்ய, நான் உனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு போ என்று சொல்லி. இந்த பெத்தேல் தேவனுடைய வீட்டை குறிக்கிறது. இன்னைக்கு நிறையா வாட்ஸ்அப்பில் வருது, நிறையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள ஆலயத்தை பாராக மாற்றிட்டாங்க, மசூதியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆராதிக்கிறவர்கள் ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம சர்ச்சில் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஆராதிக்கிறோம், அவங்க 300 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இன்றைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். செல்லோனா எதுனே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதையும் வாசித்து, ஃப்ளூட்டையும் வாசித்து, ட்ரம்பட்டையும் வாசித்து அவங்க ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் தேவனுடைய ஆலயத்தை மறக்கிறது, இன்னொரு கூட்டம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது, தகப்பன் வீட்டில் இருக்கிறது, அந்த தகப்பன் வீட்டில் இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் என்னமற்று போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பம், நடுத்தருவுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் போகணும்னா மொதல் ஜபத்தை மறப்பாங்க, நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வேத தியானத்தை மறப்பாங்க. மூன்றாவது ஆலயத்துக்கு போகாமலாம் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு ஆலயமாக போய்கிட்டு இருப்பாங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அது ஏன்னா எங்கேயுமே கணக்கு காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நாலாவது ஆலயத்துக்கே போக மாட்டாங்க. அஞ்சாவது அவங்க போக போகிற இடத்த நான் சொல்லலை, இந்த வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன். அது தொழிலாளருடைய மடியாக இருக்கலாம், கம்பி என்ற எண்ணமாக இடமாக இருக்கலாம், கடன் கொடுத்தவனுக்கு முன்னாடி நிற்கிற இடமா இருக்கலாம், தூத்துக்குடினா அது ஏவிஎம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். பாஸ்டர் நீங்களும் தான் கண்ணுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களே, போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஹாஸ்பிட்டல்லையே லைஃப் இல்லை, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா பேருடைய லைஃப்பில் ஒரு லாஸ் மாதிரி இன்னொரு லாஸ் வருதுன்னா தேவனுடைய ஆலயத்தை அவங்க மறந்துட்டாங்க. என்ன தேவனுடைய வீடு, தகப்பனுடைய வீடு, அந்த தகப்பனுடைய வீட்டிற்கு என்று சில ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்கள் நிறையா பேர் பாட்டு பாடுவாங்க, தெய்வம் தந்த வீடு. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, தெரியும், என் பாஸ்டர் பென்னி சொல்லி கொடுத்துருக்கிறார், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க. அப்பா மகனை, அந்த எனக்கு சிச்சுவேஷன் தெரில, அப்பா மகனை ஏதாச்சும் துரத்திருப்பாரான்னு தெரில, அதுக்காக போய் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பாடுறான், தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க, இந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, வழி என்ன, நீ வந்த சர்ச்சில் சீஃப் பாஸ்டர் யாராக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அந்த பாட்டு எடுத்துரலையா, எழுந்து பெத்தேலுக்கு போ. நானும் உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாடம் எல்லாம் வேண்டாம், பாடெல்லாம் வேண்டாம், எனக்கு பாட்டு மட்டும்தான் வேணும். ஆ ஆமாம், இல்லை இது பிரசங்கத்தை அவர் எழுதியிருக்கிறாரு பெர்க்மேன்ஸு. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. இவ்வளோ சேர்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா
எவ்வளவு பேர் துரோகிகளாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த சேர்ஸில் நிறையா வேக்கண்ட்டாக இருக்கிறதுல பலர் இந்த சர்ச் மூலமாக மெடிக்கல்கள் பெற்றவங்க, எழுதிக்கோங்க. ஃபினான்சியல் நீட்ஸ் சந்திக்கப்பட்டவங்க, அவனுடைய பிள்ளையுடைய படிப்பின் வேளையில் இந்த சபை உதவியாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஊழியர் சொன்னார், இது வந்து ஒரு சீலோவாம் கிணற ஊற்று போல் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அநேகர் மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் பெத்தேலுக்கு போங்க, இது ஒரு தகப்பனுடைய வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடும் இடம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஆபத்து நாளில் பதில் தந்தாரு. நீங்கள் ஆபத்து வேளையில் இந்த இடத்துல இருந்து அபயம் விட்டுருப்பீங்கன்னா ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துக்கு வந்தாகணும். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரு. கோடீஸ்வரன் ஆபிரகாம், அவருடைய மகன் மில்லினர், கோடீஸ்வரனுக்கு கோடீஸ்வரன் ஈசாக்கு, மகனை அனுப்புறாரு தாய்மாமா வீட்டுக்கு. அனுப்பும்போது ஒரு வேளை உணவு, பைபிளில் ரெக்கார்டு இருக்கு, ஒரு பாட்டில் எண்ணெய் ஆயில். நீ நடந்து போ, உன் காலு புண்ணாகவும் வெடிக்கும், ஏன்னா அந்த காலத்தில் குதிரையும் கொடுத்து உள்ள அவட்ட குதிரை இருந்துச்சு, கழுத இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கொடுத்து உள்ள நடராஜா டிரான்ஸ்போர்ட், என்ன டிரான்ஸ்போர்ட்டு, நடராஜா டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பியிருக்காரு. கால் அப்படி உடையும், அந்த காலில் எண்ணெயை ஊற்றிக்க அப்படின்னு. நம்ம யாக்கோப் என்ன தெரியுமா செஞ்சார், போனார் முத கொஞ்சோண்டு எண்ணெயை எடுத்து காலில் போட்டுக்கிட்டார். ஆனால் அங்கே ஒரு கல்லை பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாளை குறித்து கவலைப்படவில்லை. அது ஒரு ஏழு நாள் பிரயாணம், ஏழுலேருந்து பத்து நாள் பிரயாணம் தான். அதை இந்த இடத்துல ஒருத்தர் புல்பீட்லேருந்து தப்பாக சொல்லிட்டார், 1000 கிலோமீட்டர்னு. 1000 கிலோமீட்டர்லாம் இல்லை, அது ஒரு 7 to 10 days ஜேர்னி. ஏன்னா இப்போ ஒரு 2 நாள் பயணப்பட்டிருக்கிறாரு. அந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டார் அந்த கல் மேலே, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும். அதுக்கப்புறம் 8 நாள் எப்படி யாக்கோபு நடத்தப்பட்டான் என்று வேதத்தில் இல்லை, ஆனால் 2 பதிவாரத்தோடு வருகிறார். ஆபத்து நேரிட்டிருக்கலாம். தாவிதினால சிங்கத்தை கிழிச்சவன் என்ன, இந்த யாக்கோபு என்ன செஞ்சிருப்பார்னா, சிங்கம் வந்துருச்சுன்னா ஓடி இருப்பார், புலி வந்துச்சுன்னா ஒரு மலையில் ஏறி இருப்பார். எந்த மலையில் ஏறி இருப்பார் அப்படின்னா, நீங்கள் அவரை பார்த்தா கேட்கணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டார் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும். பிறந்தப்ப அப்பாவும் அம்மாவும் நேசித்தாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெபேக்கா மட்டும்தான் நேசித்தா, அப்பா ரொம்ப நேசிக்கலை. அப்பா ஏசா பக்கமே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் பாருங்க, யாக்கோபு சொல்கிறாரு, பிறந்த நாள் முறை இந்த நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயராயிருந்தார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டார், வாழ்நாள் முழுவதும் எனக்கு மெய்ப்பனாயிருந்தார். தாவீதுக்கு மட்டுமல்ல கர்த்தர் மெய்ப்பர், உங்களுக்கும் மெய்ப்பர், படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்குரைத்தார். இன்னைக்கு வரைக்கும் காசா ஸ்ட்ரிப்பு, ஜோர்டான் ரிவர்லேருந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அது எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஆனால் உங்களுக்கு சொந்தமாக நிறையா காரியங்களை வச்சுருக்கிறாரு. நீங்கள் எழுந்து பெத்தேலுக்கு வரணும், ஒரு காரியங்களை தீர்மானம் பண்ணுங்கள், மற்றவங்களை குறித்து நீங்கள் ஜெபிங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வராதவங்கிட்ட நீங்கள் கேளுங்க ஏன் வரல அப்படின்னு. ஆனால் வர்ற உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன்னா ஒரு சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணிங்கன்னா அதற்கேற்ற ஆசீர்வாதம் உண்டு. எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போ. எனக்கு சின்ன குழந்தை இருக்குது, அது நீ டிஸ்டர்ப் பண்ணுது. குழந்தைய ஆயத்தப்படுத்து, குழந்தைய அதற்கு முன்பு ஆயத்தப்படுத்து. இந்த சபையில் உள்ள ஒருத்தர் தெரியும் எனக்கு, சாட்டர்டே எல்லா ட்ரெஸ்ஸையும் அதுக்காக எடுத்து வச்சுருவாங்க, சண்டே உட்காந்துக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை, சாட்டர்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், இன்றைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க அவங்க, இங்கே இல்லைனாலும் 2 சின்ன குழந்தைகளை வச்சு, 8 மணி சர்வீஸ்னால் 8 மணிக்கு வருவாங்க, 7:55, 9:00 சர்வீஸ்னால் 9:25 வருவாங்க. இந்த சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்திலையும் அவங்க பங்கு பெற்றவங்களாக இருந்தாங்க. நீங்கள் அப்பிதம் இருங்கள், எழுந்து பெத்தேலுக்கு போ. அதுதான் தேவனுடைய வீடு, அது தேவனுடைய வீடு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, இன்னும் 2 காரியத்தை சொல்ல நேரம் இருக்குது. சிம்சோனை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் நியாயாதிபதிகள் 16 பக்கத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்சோன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் அவ்வப்போது, அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நசரேய விரதம் கொண்டவன் சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன் என்ற பொருள். நியாயாதிபதிகள் 16 பக்கத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்வு
இந்த இடத்துல முத ஒரு பெண்ட்டு அவன் போகிறான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 19வது வருஷத்துல திருளிலாளுடைய மனைவி அவன் மடியிலே அவன் காணப்படுகிறான். திருளிலாளுடைய மடியிலே அவன் காணப்படுகிறான். அவன் பலமுள்ளவனாயிருந்தான், பராக்கிரமம் உள்ளவனாயிருந்தான், சூரியனை போன்றவன் என்றால் கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இயேசுவை போன்றவன் அவன். இன்னைக்கு நம்மெல்லாம் சந்திரனை போன்றவர்கள், இயேசுடைய வெளிச்சத்தினாலே நாம் பிரகாசிக்கிறோம். ஆனா இவன் அந்த அளவிற்கு ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய நிலைமை. பைபிளில் யோனத்தானையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணலாம். ஆனால் யோனத்தானுடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி வந்தது, இயேசுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வரவில்லை. யோசேப்பையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணலாம். வசனம் புடமிடப்பட்டது, ஆசீர்வாதமாக மாறினார்கள். போகட்டும். இந்த நசரேய பொருத்தனை, இந்த வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 13:5, 16:17, 13:25, 14:6, 15:14. இங்கே எல்லாம் அவன் பரிசுத்த ஆவியின் பலனை பெறுகிறான். அவனுக்கு நசரேய விரதம் இருந்தது, அவனுடைய முடி சிறைக்கப்படவில்லை பிறந்தது முதல். இப்போ அந்த தெள்ளிலாள் அவனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கா, அலட்டி கொண்டே இருக்கிறாள். அப்போ அவன் தன் இருதயத்தை எல்லாம் திறந்து யாருக்கு வெளிப்படுத்தினான்னு போட்டிருக்கு, தெளிலாளுக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கணவனுடைய தேவைகள் மனைவிக்கு தெரிந்திருக்கணும். இதில் லேடிஸ் நீங்கள் என்ன, நான் ஒரு முறை சொன்னேன் தெரியுமா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன். 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆனவங்கள அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியலை. என்ன ஆனால் இவன் இருதயத்தெல்லாம் திறந்து யார்கிட்ட சொல்லிட்டான், தெளிலாள்கிட்ட சொல்லிட்டான். இப்போ இவனுடைய நிலைமை தெளிலாளுடைய மடிக்குள்ளே மாறினது. இந்த தெளிலாள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கூட நினச்சேன் அவள் பயங்கர அழகாக இருந்திருப்பா போல, இல்லைன்னா ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்திருப்பானா. அதுக்கு ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது ஒரு பேலஸ்டீன் நேமாக இருக்கிறனால என்ன, அது ஓரளவு தான் மீனிங் அதில் பைபிளிலேருந்து எடுக்க முடியுது. லேக்கிங் ஆஃப் ஸ்ட்ரெங்க், அவா பலவீனமானவளாகித்தான் இருந்திருக்கிறாள். அவா ஒன்றும் பலம் உள்ளவள் அல்ல. பலம் உள்ளவனுக்கு பலவீனமான ஒரு பெண்ணிடத்தில் என்ன வேலை, இந்த வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவளிடத்தில் தன் இருதயத்தை ஏன் அவன் திறக்க வேண்டும், இந்த வார்த்தை. ஆனால் அவன் தெளிலாளில் மடிகிற இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. எப்படி கெட்டகுமாரன் எழுந்ததை போல இவன் தெளிலாளின் மடியிலே இருந்து எழுந்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தெளிலாளின் மடியிலிருந்து எழவில்லை, எடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா, தன் பலன் ஆண்டவருக்குள் இருக்கிறது என்று ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தா அவன் அவளை என்ன செஞ்சிருக்க மாட்டா, அவா அவனை திரும்ப திரும்ப தொந்தரவே பண்ணியிருக்க மாட்டா. நான் தேவனுடையவன், என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவார், இல்லைனா இருக்கிறார். அப்படி சொல்லுவதற்கு பதிலாக இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், என் பலன் எதில் இருக்கு, என் தலைமுடியில. அந்த நசரேய பொருத்தனை விரதத்தின்படி அது உண்மைதான். ஆனால் அவன் சார்ந்து இருக்க வேண்டிய காரியம் எது தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பலருக்கு பல கேள்விகள் உண்டு. பரிசுத்த ஆவி பெற்றவங்க சபையில் நல்லா இருக்கிறாங்க, நான் உங்கள் சார்பாக தான் பேசுகிறேன். ஆனால் குழாயடி, இப்போ குழாயடி சண்டை இல்லை, அந்த காலத்தில் குழாயில் போய் தண்ணி பிடிச்சாங்க. குழாயடி சண்டையிலையும் சத்தம் என்னது, ரெண்டு இடத்துலையும் அந்நிய பாஷை வருது. எங்கே வருது, சபையிலையும் அந்நிய பாஷை, குழாயடியிலையும் என்ன இருக்குது, அந்நிய பாஷை. அவங்களுக்கு ஒரே பதில் சொல்கிறேன், இயேசு நல்லவர், இயேசுவின் பேரை தரித்தவன் லஞ்சம் வாங்குகிறான், அதனால் இயேசு லஞ்சம் வாங்குறவர் அல்ல. இந்த வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, கிறிஸ்து நல்லவர், கிறிஸ்தவன் நல்லவர்கள், ஆனால் கிறிஸ்துவை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் நல்லவர்கள் அல்ல. அதனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோவான் 1:12 எடுக்க வேண்டாம், அவர் மாம்சமும் இரத்தமும் ஆகி நமக்குள்ளே என்ன செய்தார், வாசம் பண்ணினார். அவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இன்னைக்கு நிறையா குடும்பங்களில் நான் சொன்னேன் போன வாரம், எனக்கு அது
5% குடும்பம்தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றது கேட்டு எனக்கு பயங்கர வருத்தம். அப்போ 95% குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லையா அப்படின்ற வேதனை எனக்கு இருக்குது. அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணணும். 100% இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக தான் இருக்கணும். காசு இல்லையே, சரி பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, சோம்பேறியா இருக்காத. 15,000 வேலை எத்தனையோ இடத்துல வேலை இருக்குது, 15,000 மினிமம் அதில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு என் படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வேலை செய்ய மனதில்லாதவன் என்ன செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு, சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீ டைம் எனக்கு கிடச்சி இன்ஃபெக்ஷன்னால வெளியே போகக்கூடாது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை விட்டு ப்ரேயர் ரைட் போயிட்டாங்க. அது 1 ஹவரில் நான் ஒரு வேலையை வெளியே கொடுத்துருந்தா 1,000 ரூபீஸ் இருக்கும். அந்த வேலையை கண்ணில் தூசிப்படாமல் நான் செஞ்சேன். நான் அந்த 1,000 ரூபா அது ஒரு ஊழியத்துக்கு பிரயோஜனப்படும், இல்லைனா என் குடும்பத்துக்கு கூட பிரயோஜனப்படும். நீங்கள் நிறையா பேர் அப்படி இல்லை. அடுத்து 60 வயதை தாண்டினவர்கள் சிலர் இருக்கீங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை நோக்கி கையை நீட்டியே சொல்கிறேன், கொஞ்சம் வேலை பாருங்கள், ரொம்ப பார்க்காதீங்க. திரும்ப திரும்ப ஓடா உழைக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் வேலை செய்யட்டும், அவங்க காரியங்களை செய்யட்டும், அவங்க அவங்கள பார்த்துக்கிடட்டும், அவங்களுக்காக நீங்கள் துவண்டு போக வேண்டாம். படிப்பை கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கள். இந்த உலகம் என்ற ஜலத்தில் தூக்கி மோசையை போட்டதை போல போட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இறுதி வரைக்கும் நம்ம பிள்ளைகளை சுமக்க முடியாது சார். நான் எங்கள் பிள்ளைகளை வச்சு சொல்லிட்டேன், ஆர்கனைசேஷனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன், உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு இனி ஒன்றே ஒன்று சபைக்காக நான் செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு. இன்றைக்கி நிறையா பேர் 90 வயசு ஆனாலும் பேரன் பேத்திக்கு காசை சேர்த்துக்கிட்டு கருவேல முள்ளை வெட்டிக்கிட்டு அடுப்பில் வச்சு சுடுதண்ணி போட்டுக்கிட்டு கெய்சர் ஆன் பண்ணிட்டு குளிக்கணும். 90 வயசு ஆச்சுன்னா திரும்ப திரும்ப காசு சேர்த்து, காசு தேவை, காசுக்காக வாழக்கூடாது. சூரியனை போன்றவன் தெளிலாளுடைய மடியிலே இருந்து விட்டார். தேவனுடைய யுத்தத்தைக்காக அழைக்கப்பட்ட தாவீது உப்பரிக்கையில் இருந்து விட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஆயிடுச்சு. என் தகப்பனாருடைய காலங்களிலே பணத்திற்காக விசுவாசிகள் கஷ்டப்பட்டார்கள், குடும்பம் மகிழ்ந்திருந்தது. இன்று விசுவாசிகள் எல்லாரும் பணத்துக்காக கஷ்டப்படல, நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலை, எல்லாரும் இன்னைக்கு பணத்துக்காக கஷ்டப்படல, ஆனால் சமாதானமின்மை இல்லை, ஜபமின்மை இருக்கிறது, அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து பேசுறது இல்லை, ஒவ்வொருத்தரும் மொபைலில் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு செவரு பக்கம் ஒன்று, இங்கிட்டு ஒன்று, டிவி பக்கம் ஒன்று, அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் தெளிலாளுடைய மடி மாற வேண்டும். தெளிலாளின் மடினா நீங்கள் அந்த சிம்சோனை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தாவீது உப்பரிக்கையில் இருந்த இடம், வசதி தேவை. நான் இப்போ தான் சொன்னேன், முள் கருவேல முள்ள வெட்டி சுடுதண்ணி போடாத அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய 60 நீங்கள் அந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை கரெக்டாக பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும். அது அற்புதங்களை அவங்களுக்கு கொண்டு வந்துடும், அது ஒரு நல்ல வேலையை அவங்களுக்கு கொண்டு வந்துடும். ஆனால் இன்னைக்கு சொகுசாக வாழணும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை என்ன பைபிளில் இருக்குது, அந்த வார்த்தை எனக்கு தெரில, உயிரோடைய செத்தவள்னு வருமே, என்ன வார்த்தை, சுக போகமாய் வாழ்கிறவள் உயிரோடைய செத்தவள், சுக போகமாய் வாழ்கிறவள் உயிரோடைய செத்தவள். என்ன, நீங்கள் கடின உழைப்பு உழைக்கணும், ஹார்ட் ஏர்ன்ட் மணி உங்கள்கிட்ட இருக்கணும், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் பிள்ளைகள் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார், உன் குடும்பம் விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறையா பேர் லெதார்ஜிக்கலாக வாழ்கிறாங்க சார், அதனால தான் இன்னைக்கு கார்பெட் ஷாப் ஆயிருச்சு சர்ச்சு. இயேசு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவன்கிட்ட குடும்பமே இல்லை, உங்களுக்கு தெரியுமா? இயேசு வேண்டாம், சபை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பிள்ளை 16 வயசு ஆனோடனே டாட்டா லிவ் டுகெதருக்கு போயிட்டாங்க, யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தியோட, யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தனோட. அன்னைக்கு சிலராக நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம், அதில் ஒரு ஊழியர் வந்தார், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இடத்தை சொன்னார். அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய கோயில், அந்த கோயிலில் உள்ள ஒரு பூசாரிக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன்ட்டு நான் சொன்னேன். 90 வயசுக்கு மேலே தாண்டவர் ஒருத்தர், அவர்கிட்ட சொன்னேன் நான், இயேசு தான் ஆண்டவர்னு உங்களுக்கு தெரியுமிலாமா, அதை நீங்கள் இனிமேல் சொல்லுங்க, மற்றவங்க நம்புவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், இப்போ அந்த ஊரில் தான் அமெரிக்கன்ஸ்லாம் வந்து டென்ட் அடிக்கிறாங்க அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு, உடனே ஃபுல்லாக அங்கே எல்லாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது,
கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசில் அங்கே வந்து அந்த கோயிலில் கும்பிடுற மாதிரி அவையவே சின்ன சின்ன வீடுகளை எடுத்துட்டு லிவ் டுகெதர் அங்கே அதற்கேற்ற புரோக்கர்ஸ் இருக்கிறாங்களாம். அவங்க ஒவ்வொரு பெண்களை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்களாம் அவங்களுக்கு. நீ ஒரு மாதம் மூணு மாதம் வச்சுட்டு நீ திரும்ப விட்டு போ அப்படின்னு சொல்லி தொழிலாளியின் மடி. வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கார அவன் கல்ச்சரை கெடுத்தது காணாதுன்னு இப்போ தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து கெடுக்கிறான். ஆனால் நீ ஏன் வந்த அப்படின்னா நான் அந்த கோயிலில் சாமி கும்பிட வந்தேன்னு அவன் சொல்லிடுவான். அவனும் அப்படியே விபூதி போட்டு ஏமாற்றுவான். இதெல்லாம் ஜபத்துக்காக சொல்லுகிறேன். முடிஞ்சவொன்னே அது ஊர் பேருக்கு வேணா என்கிட்ட நீங்கள் கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். தொழிலாளியின் மடியில் திறந்து எழும்ப வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15:35 சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் சாமுவேலை நோக்கி கூப்பிட்டு, சாமுவேலை நீ அநேகரை ராஜாவாக மாற்ற, குறிப்பாக தாவீதை ராஜாவாக மாற்ற உன் கொம்பை, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ எழுந்து. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாமுவேலையும் வேதத்திலே குற்றமற்றவர்கள் அப்படின்ற லிஸ்டில் சாமுவேல் ஒருவர். ஆபிரகாம் எல்லாமே நல்லவர் போய் சொல்லியிருக்கிறாரு. ஈசாக்கு அப்பா செஞ்ச தப்பை என்ன செஞ்சுருக்கிறாரு, அவரும் போய் சொல்லியிருக்கிறார். தன் மனைவியே சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுடைய மனைவி கூட ஒரு முறையிலே அவருக்கு சகோதரி வேணும். பைபிளை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஈசாக்குடைய மனைவி மனைவி தான், சகோதரி அல்ல. ஆனால் சகோதரின்னு போய் சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு அவன் பேர்லேயே எத்தன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ரொம்ப திட்டாதீங்க. எனக்கு இந்த தாவீது யோனா இந்த யாக்கோவெல்லாம் திட்டினா பிடிக்காது. போன வாரம் பீட்டர் எடுத்து பேசும்போது இவா பீட்டர் எதுவும் திட்டிடக்கூடாதுன்னு நான் ஜபத்தோடு இருந்தேன். நான் பீட்டர்லாம் நம்மாள், நல்லா கவனிங்க வார்த்தையை முடிக்கிறேன். வெறும் இயேசுவை மட்டும் எழுதியிருந்தால் நானாம் கிறிஸ்தவனாகவே இருக்க மாட்டேன். இதை நீங்கள் சொல்ல மாட்டேங்க, நான் சொல்கிறேன். இந்த பேதுருலாம் எழுதியிருக்கனால, இந்த யோனாலாம் எழுதியிருக்கனால தான் நமக்கு ஒரு தைரியமாக இருக்குது. நம்மளும் ஊழியே செய்வோம். மீன் வயிற்றுக்குள்ளே போடுறியா, நம்மளும் வெளியே வந்து தேவனுடைய ஆலயத்தில் துதிப்போம்ன்ற நம்பிக்கை எதுக்கு இருக்குது நமக்கு இருக்கு. வெறும் இயேசுவை மட்டும் எழுதியிருந்தா இவரை போல நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்ட்டு நம்ம எங்கேயா போயிருப்போம். இந்த வார்த்தை இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட குற்றம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் துக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எந்த மட்டும் நீ துக்கிப்பாய். இன்னைக்கு இந்தியா சபை நிலைமை, ஊழியருடைய நிலைமை, விசுவாச குடும்பங்களுடைய நிலைமை, அவருடைய பரிசுத்தம், அவர்கள் சத்தியத்தில் நடக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்திலே துக்கம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இனி நீங்கள் இவைகளுக்காக துக்கப்படுவதை காட்டிலும் துக்கப்படாதிருங்கள்ன்ற வார்த்தையை நான் சொல்லலை. ஏன்னா துக்கப்படாதிருங்கள்னா ஜபத்தை விட்டுருவீங்க. துக்கப்படுவதை காட்டிலும் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கொம்பை எடுத்து அதை அபிஷேக எண்ணெயினால் நிரப்பி நீங்கள் இந்த தேசத்திற்குள்ளே கடந்து செல்லுங்கள். அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யப்படும், முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் அநேகர் ராஜாக்களாக மாற்றப்படுவார்கள். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் ஊழியம் செய்யும்போது சில வேளைகளில் உங்கள் ஊழியத்தினால் உங்கள் சந்ததி உங்களை காட்டிலும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். அதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு பாஸ்டரை காட்டிலும் விசுவாசி ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு குருவை தொடருகிறவன் சீசனாக இருக்கணும். ஆனால் அந்த சீசன் குருவை போல என்ன செய்யணும், மாறணும். நீங்கள் இயேசுவை தொடர்றீங்க. இயேசு ஒரு நல்ல ரபி, இயேசு ஒரு நல்ல மெய்ப்பர், இயேசு ஒரு நல்ல குரு. அவர் இந்த தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். எவ்வளவோ பேர் இந்த தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து 40,000 பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவிற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக. அதில் மதுரை என்ற ஊரை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி மதுரையில் 1,000 பேருக்கு மேல் அதிகம் உள்ள சபைகள் 4 சபைகள் தான் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் சரியாக ஆத்துமாக்களை சந்தித்து தேவனுக்குள் நடத்தின சபைகள் எத்தனை என்ற கேள்விகள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கிலன்னு ஒன்று தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சவுலின்
நஷ்டத்தினால் ஆண்டவுடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சாமுவேலுடைய உள்ளம் வேதனைப்பட்டதை போல நீங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எழுங்கள். உங்கள் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஊழியருடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். நாட் ஓன்லி யுவர் பாஸ்டர், உங்களுடைய போதகருக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்தில் உள்ள எவாஞ்சலிஸ்ட் பெயரை சொல்லி ஜெபியுங்கள். மிஷினரிஸ் பிரேயரை சொல்லி பேரை சொல்லி ஜெபிங்க. எனக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரசித்தி பெற்ற ஊழியருடைய பெயரும் மனப்பாடமாக தெரிந்ததற்கு காரணம் என் தந்தையுடைய அதிகாலை ஜபம். ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம், மூடி, வர்சியா, டிஎல் ஆஸ்பர்ன் அப்படியே சொல்லிக்கிட்டே போவார், மாரி செருலோ அப்படின்னு. அதில் ஒரே ஒரு பேரை சொல்லி அவர் ஜபிப்பார். சொல்லிட்டு என்னை பார்த்து அவர் ரொம்ப அவர் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டார். அவர் ஒரு நாள் சொன்னார், இவரை நீ இன்னும் பார்க்கணுண்டா அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் ஒருத்தர் பெயரை சொல்லி, மார்க் பண்டைன் அப்படின்றவர் அசம்பிளி சாப் வார்டில் கல்கட்டாவில் ஊழியம் செய்தவர், அவரை நீ பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். மதுரை எங்கே இருக்குது, கல்கட்டா எங்கே இருக்குது? நான் என் தங்கைக்காக ஒரு கணவனை, ஒரு மணமகனை தேடுவதற்காக சென்னை அயனாபுரத்துக்கு போனேன். அயனாபுரத்தில் ஒருவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், என் உடம்பு முழுவதும் பிளேட்ஸ் இருக்குது, நான் விமானத்தில் இத்தனை கிலோமீட்டர் இந்த இந்தியாவில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், சாயங்காலத்திற்கு மேலாக விசுவாசிகள் ஜெபிப்பது குறைந்து விட்டது அப்படின்ட்டுலாம் அவர் அப்படியே சொல்லிட்டு சொன்னார். என் பேர் மார்க் பண்டைன் அப்படின்னார். ஐ எம் மார்க் பண்டைன், நான் கல்கட்டாவிலே ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்காக இவ்வளவு அவமானங்களை பெற்றிருக்கிறேன், இவ்வளவு பாடுகளை நான் சுமந்திருக்கிறேன், இத்தனை அனாதை குழந்தைகளை எடுத்து நான் கல்கட்டாவிலே அசம்பிளி ஆஃப் காட் ஊழியர்களாக மாற்றியிருக்கிறேன். எனக்கு அப்படி ஈட்டி வைத்து குத்துவதை போல இருந்தது. நான் ட்ரெயினில் மதுரைக்கு வந்தேன். அந்த நான் பார்த்த மாப்பிள்ளைய ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு இதுக்காக ஒரு அலைச்சல், இதுக்காக இவ்வளவு பண செலவு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் முத இருந்துச்சு போகும்போது. இப்போ மார்க் மண்டைன்னு நான் பார்த்துட்டேன். வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், டேடி மார்க் பண்டைனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, டெலஃபோன் வசதி உண்டு தான் உண்டு. எங்கள் அப்பா சொன்னாங்க, மார்க் பண்டைன் நேற்று நைட்டு மறிச்சிட்டாருதா, நீ எப்படி நீ பார்த்த அப்படின்னு சொன்னார். நேற்று சாயங்காலம் அயனாபுரம் பாஸ்டர் சாந்தரா சர்ச்சில் பேசினார்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அங்கேருந்து கல்கட்டா ஃப்ளைட் எடுத்து கல்கட்டாவில் போய் அவர் ஒரு பீஸ்ஃபுல் டெத் மறித்து விட்டார் என்று. ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். ஊழியர்களுக்கு உங்களுடைய ஜெபம் தேவை. வாட்ஸ்அப்பில் நிறையா ஊழியரை பற்றி, பாஸ்டர்ஸை பற்றி ரொம்ப வராது, மற்றவங்களை பற்றி வரும். அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஜெபிக்கலைன்னா எப்படி சார் நம்ம அவங்கள பற்றி குறை பேச என்ன அதிகாரம் நமக்கு இருக்குது? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிட்டால் கூட உங்கள் பிள்ளைகளை பற்றி குறை பேச கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள். சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்காமல் அவர்களை பற்றி குறை சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த தேசத்தில் நாம் எவ்வளவோ காரியத்துக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மணிப்பூருக்காக, சில பின்வாங்கி போன ஊழியர்களுக்காக, ஜொலி தேடும் நட்சத்திரங்கள் கீழே விழுந்ததற்காக. ஆனால் ஒன்றை செய்யுங்கள், இனி எழுந்து அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள். மேக்சிமம் நீங்கள் டங்ஸ் பேசுங்க, இனிமேல் மேக்சிமம் மனிதர்களோடு பேசும் நேரத்தை நீங்கள் குறையுங்கள், தேவனோடு பேசும் நேரத்தை கூட்டுங்கள், உங்கள் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள். இந்த வார்த்தையில் கவனிச்சுக்கோங்க. ஆனால் தேவையில்லாத கால்ஸ், தேவையில்லாததெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 10 சேலை வாங்கினோம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி புது ப்ரெஸ்டீஜ் வாங்கினோம், அதெல்லாம் வேண்டாம். என்ன, எங்கள் அத்தை என்னையை திட்டுறாங்க, வேண்டாம். ஹஸ்பண்டே உங்களை திட்டினா கூட உங்கள் மாமனாருக்கு, உங்கள் மாமனாருக்கும் சொல்ல வேண்டாம், மாமியாருக்கும் சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள், அதுதானே தகப்பனின் வீடு. நீங்கள் எழுந்து தகப்பனிடத்தில் வாருங்கள், இளைய குமாரனை போல உலர்ந்த எலும்பாக இருக்கிறீர்களா? காலொன்றி எழும்பி நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி, உங்களுடைய கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே என்னை எழும்பி நிற்க செய்யும். நான் சீர்கெட்டு போனவள் அல்ல, ஆனால் நான் சீயோன் குமாரத்தியாய் இருக்கிறேன். என் தூசியை உதறிவிட்டு எழ நீர் எனக்கு கிருபை செய்வீராக, நீர் எனக்கு கிருபை செய்வீரா. எந்த மட்டும் நான் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கணையா? எலியாவின் தேவன் என் தேவனாய் இருக்கிறேன், எலிசாவின் தேவன் என் தேவனாய் இருக்கிறேன், தேவனுடைய எலியாவாக என்னை மாற்றும். எல்லாரும் இதை சொல்லி ஜெபிங்க, தேவனுடைய எலியாவாக,
தேவனுடைய எலிசாவாக என்னை நீர் மாற்று. குடும்பத்திலே காணப்படுகிற மதிகட்ட காரியங்கள் நீக்கப்படுவதாக, குடும்பத்திலே காணப்படுகிற அபகீர்த்தியான காரியங்கள் நீக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலாளி நீ வெளியே, இயேசபேலின் ஆவிகள், த பைத்தன் ஸ்பிரிட், அரவணைத்து கொள்ள தவறாக வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. உம்முடைய கரத்தை பிடிக்கிறோம். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய கரத்தை பிடிக்கிறோம். அப்பா, தாவீதை காண நீர் எங்களுக்கு கிருபை தார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, தாவீதையும் தாவீதின் குமாரனையும் நாங்க பார்க்கணும். சாமுவேலை போல உடைந்த உள்ளத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தாவீதையும் பார்ப்பாய், சாலமோனையும் பார்ப்பாய். தாவீதின் குமாரனாகிய இயேசுவை தரிசனத்திலே நீ காணும்படி கர்த்தர் உன் கண்களை திறப்பாராக. உன் ஜெப அறைக்குள் ஆண்டவர் இறங்குவாராக, வெளிச்சம் உண்டாவதாக. எல்லா மாய்மால ஜீவியங்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல காணப்படுகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழ கர்த்தர் உனக்கு பலன் கிருபைகளை தருவாராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த